ஹேர் கிளினிக்கில் 4 கோடி மோசடி. கேரளாவில் பதுங்கியிருந்த பெண் உட்பட மூவர் கைது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு அடவ் குரோ ஹேர் கிளினிக் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதற்கு தமிழகம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளது. இந்நிலையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் இந்நிறுவனத்தின் பிரான்சைஸ் எடுத்து கடந்த 10 மாதங்களாக நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தில் மேனேஜராக பாலகிருஷ்ணன் என்பவர் பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த மே மாதத்திலிருந்து பணிக்கு வராமல் இருந்துள்ளார். இதனை அடுத்து கணக்கு வழக்குகளை சரிபார்த்த போது பாலகிருஷ்ணன் சுமார் 160,000 ரூபாயை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணனை தலைமை அலுவலகத்துக்கு வந்து முறைப்படி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு செல்லுமாறு கூறியுள்ளனர். இந்நிலையில் பாலகிருஷ்ணன் ஆரஸ்புரத்தில் ஆரா ஆர்த்தடிக் கிளினிக் என்ற பெயரில் புதியதாக நிறுவனத்தை துவங்கியுள்ளார். இந்நிறுவனத்திற்கு பழைய நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கு உதவியாக சென்னை அலுவலகத்தில் தலைமை அலுவலராக பணிபுரிந்து வந்த பிரேமலதா இயேசுராஜ் என்பவர் வாடிக்கையாளர்களின் விவரங்களை எடுத்துக் கொடுத்துள்ளார். இதன் காரணமாக தினேஷ் நடத்தி வந்த கோவை கிளையில் 50 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டது. தொடர்ந்து பாலகிருஷ்ணனை போன் மூலம் அழைத்து தினேஷ் பேசிய போது கூலிப்படை வைத்து கொன்று விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். இதன் பேரில் ஆரஸ்புரம் போலீஸ் நிலையத்தில் தினேஷ் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பாலகிருஷ்ணனை ஆரஸ்புரம் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சென்னை அண்ணா நகர் தலைமை அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த இயேசுராஜ் என்பவரின் மனைவி பிரேமலதா, அவருக்கு உடந்தையாக இருந்த சேலம் கிளையை நடத்தி வந்த கிஷோர் போலீசார் தேடி வந்தனர். இதற்கிடையே பிரேமலதா இயேசுராஜ், மண்டல மேலாளர் கிஷோர் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் சென்னை தலைமை அலுவலகத்திலிருந்து நிறுவனத்துடைய முக்கிய ஆவணங்கள், சப்ளையர்கள், வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான விவரங்களை திருடி நிறுவனத்திற்கு சுமார் 4 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுத்தியதாக நிறுவனத்தின் தலைமை அலுவலர் அனிந்தம் சமந்தா சென்னை நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். அதே சமயத்தில் கோவை ஆரஸ்புரம் போலீசாரும் பிரேமலதா இயேசுராஜ் மற்றும் கிஷோரை தேடி வந்தனர். இந்நிலையில் பிரேமலதா இயேசுராஜும் கிஷோர் குமாரும் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக சென்னை நுங்கம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை போலீசார் கேரளாவில் பதுங்கியிருந்த இருவரையும் கைது செய்தனர். மேலும் கோவை சிறையில் உள்ள பாலகிருஷ்ணனை சென்னை போலீசார் நுங்கம்பாக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கிற்காக மீண்டும் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். Thank you.